கனடா நாட்டின் பிரதமராக மீண்டும் மூன்றாவது முறையாக ஜஸ்டின் ட்ரூடே பதவியேற்க உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதுள்ள கனடா நாடாளுமன்ற பதவிக்காலம் முடிவடைய இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ள போதிலும் பெரும்பான்மையை அடைவதற்காக இடைத்தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது கனடா நாடாளுமன்றத்திற்கு மொத்தமுள்ள முன்னூற்று முப்பத்தி எட்டு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது அமைக்க இடங்கள் தேவை என்ற நிலையில் ஆளும் லிபரல் கட்சிக்கு இதையடுத்து எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தொன்னூற்று ஒன்பது இடங்கள் கிடைத்துள்ளன தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் குறைந்தபட்ச பெரும்பான்மை கிடைக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஜஸ்டின் ட்ரூடே தலைமையிலான ஆளும் லிபரல் கட்சி தற்போது முன்னிலையில் உள்ளது இதன் காரணமாக அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கும் ஜஸ்டின் ட்ரூடே சிறுபான்மை அரசின் பிரதமராக தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அதிகாரப்பூர்வ முழு முடிவு வெளியான பின்னரே இதை உறுதி செய்ய முடியும்